Hello students, very good morning to all. Today we will continue this lesson with third unit of geography, natural hazards, understanding of disaster management in practice. The next part of our reduced syllabus is tsunami. When earthquake jolts the ocean floor, the sudden dislocation of the seabed occurs and the resulting displacement of water can produce one or more huge destructive waves known collectively as the tsunami. The sea waves rise to several meters and may reach the coast within a few minutes. Tsunami na ungalku nalave therinjirukum. Tsunami abdingiradhu adhum oru iyakai peridarla onnu da. When earthquake jolts the ocean floor, adhavadhu kadalukku adiyil erpadakoodiya nila nadukkam, appuram nila charivu, appuram erimalai vedippu. இதன் காரணமாக ஏற்படக்கூடியதுதான் இந்த சுனாமி ஆழி பேரலை. தமிழ்ல இந்த மாதிரி ஏற்படும் பொழுது கடல் அலைகள் பல மீட்டர் உயரம் எழுந்து சில நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா கடற்கரையை நோக்கி வேகமா வரும். ஃபாஸ்டா அதனுடைய வேகமும் உயரமும் அழுத்தம் ஆழம் எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த மாதிரியான சுனாமி பேரலைகள் மூலியமா. சரி, இதோட எஃபெக்ட், இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? It causes flooding and disrupts transportation, power communication and water supply. இதனால பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், போக்குவரத்து எல்லாம் பாதிச்சு போயிடும், பவர் கம்யூனிகேஷன் கரண்ட் சப்ளை இருக்காது, வாட்டர் சப்ளை இருக்காது, அப்புறம் கடற்கரையோர இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் அழிவுக்கு உள்ளாகும். ஆழி பேரலினுடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே, சுனாமியினுடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, நம்ம நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸுக்குள்ள the word tsunami is derived from the Japanese word. Tsunamiங்கிற வார்த்தை ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டதாம். Su means harbor and nami means waves. Su அப்படின்னா harbor, துறைமுகம். Nami அப்படின்னா அலை அப்படிங்கறதுதான் ஜாப்பனீஸ் மொழியில இதனுடைய பொருள். அப்ப tsunami அப்படிங்கிற வார்த்தை ஜாப்பனீஸ் மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஃப்ளட். ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம். சடன் ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் எ லார்ஜ் அமௌண்ட் காஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், சைக்ளோன், மெல்டிங் ஆஃப் ஸ்னோ, சுனாமி ஆர் எ டேம் பர்ஸ்ட். சடன் ஓவர்ஃப்ளோ, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சட்டுன்னு நிறைய நீர் ஒரு இடத்துல தேங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வெள்ளம். எந்த காரணத்தினால தேங்கும்? அதிக மழை பொழிவு, புயல், பனிப்பாறை உருகிறது, இல்லைன்னா இப்ப பார்த்தோம் இல்லையா சுனாமி, அந்த மாதிரி சுனாமி ஏற்படுறது, இல்லைன்னா டேம் பிரஸ்ட் அப்படின்னா அணைக்கட்டு உடையறது. இந்த மாதிரி காரணங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறைந்த நேரத்துல ஏற்படக்கூடிய அதிக நீர் தேங்கிறது தான் ஃப்ளட்ஜ், வெள்ளம்னு பேரு. இதோடைய எஃபெக்ட், இதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, சொத்து உயிரிழப்பு, சொத்து சேதம், உயிரிழப்பு, இது எல்லாமே ஏற்படும். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்விடத்தை இழந்து வேறு இடத்துக்கு போறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸ்பிரிட் ஆஃப் கண்டேஜஸ் டிசீசஸ் சச் அஸ் காலரா அண்ட் மலேரியா எக்ஸெட்ரா. காலரா, மலேரியா போன்ற தொற்று நோய்கள், தொற்று வியாதிகள்லாம் இந்த வெள்ளம் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கு. கீழே பாருங்க, வெள்ளம் ஏற்பட்டா எப்படி இருக்கும் அதனுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சைக்ளோன். சைக்ளோன்னா புயல். ஏ லோ பிரஷர் ஏரியா விச் இஸ் என்சர்க்கிள்ட் பை ஹிஸ் ஹை பிரஷர் விண்ட் இஸ் கால்ட் எ சைக்ளோன். உயர் அழுத்தத்தால எந்த இடத்துல பிரஷர் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா லோ பிரஷர் ஏரியா, குறைவான அழுத்தம் பகுதிக்கு தள்ளப்படுறது. ஒரு இடத்துல காற்றினுடைய பிரஷர் அதிகமா இருந்ததுன்னா அது குறைவான அழுத்தம் உள்ள இடத்தை நோக்கி நகரும். அந்த மாதிரி நகரும் போது தான் இந்த சைக்ளோன் உருவாகுது, புயல் உருவாகுது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைக்ளோன், இந்த புயலினுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்? தி மெயின் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன் இன்க்ளூட் ஹெவி ரெயின், ஸ்ட்ராங் விண்ட், லார்ஜ் ஸ்ட்ரோம் சர்ஜஸ் நியர் லேண்ட்ஃபால் அண்ட் டொர்னடோஸ். வெப்பமண்டல பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான புயலினுடைய முக்கிய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா கனமழை பெய்யும், பலத்த காற்று வீசும், அப்புறம் கடற்கரையின் அருகில பெரிய புயல், சுழல் காற்று, இதெல்லாம் வீசி அங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சேதப்படுத்தும். இதுதான் சைக்ளோனோட எஃபெக்ட், புயலினுடைய பாதிப்புகள். பக்கத்திலே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா,
எஃபெக்ட் ஆஃப் சைக்ளோன் பாருங்க. சிவியர் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம் கஜா கிராஸ் த கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அரௌண்ட் வேதாரண்யம் அண்ட் நாகப்பட்டினம் இந்த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் நவம்பர் 10, 2018 ஃப்ரைடே வித் விண்ட் ஸ்பீட் கஸ்டிங் ஆஃப் அரௌண்ட் 120 ரிப்போர்ட்டட் த இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். தமிழகம் புதுச்சேரி இதனுடைய கடலோர பகுதிகளான வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2018 நவம்பர் 10 அதிகாலையில கஜா அப்படிங்கக்கூடிய தீவிர புயல் 120 கிலோமீட்டர் வேகத்துல வீசியதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சது. அதோடைய கஜா புயலினுடைய தாக்கம் பாருங்க, கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோம் கஜா இன் நாகப்பட்டினம். மரங்கள் வேரோட சாஞ்சிருக்குது இல்லையா, இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் தான் ஏற்படும் சைக்ளோன்னால அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் படி இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனுக்குள்ள புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சென்ட் பண்ணுறேன்.